இந்த ஆட்சியாளர்களுக்கு முன்னாடி கொண்டு வந்த உண்மையான அம்மா அவர்கள் ஆட்சியை நாங்கள் உருவாக்குவோம். நமது தொகுதி அரவக்குறிச்சி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே உள்ள 234 தேர்தலுக்கு அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் இன்னும் இந்த காலத்திலே மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ, குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் விவசாயத்திற்கு உதவிகரமாக விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு ஏற்ற அதற்கான விலை கிடைப்பதற்கும் விவசாயிகள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் தமிழகத்திலே சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழிற்சாலைகளை உருவாக்கி தமிழகம் தொழில்துறையிலே முன்னேறவும் மாணவர் சமுதாயம் விரும்புகின்ற, ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் விரும்புகின்ற மருத்துவர்கள் கல்லூரி கனவு என்பது இன்றைக்கு பொய்த்து போயிருக்கிறது. சமூக நீதி காக்கப்பட்டு மருத்துவ கல்லூரிகளை அவர்கள் படிக்கவும் இந்த ஆட்சி அம்மாவின் ஆட்சி உருவாகி நாங்கள் அதற்காக போராடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக செயல்படுவோம். யாருடனும் எதற்காகவும் எந்த சமரசமும் செய்து கொள்ளாத அம்மாவின் ஆட்சி அம்மா அவர்கள் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் தமிழக மக்களின் நலன் கருதி எதிர்த்தார்களோ தடை செய்தார்களோ அந்த திட்டங்களை எல்லாம் தமிழகத்திலே நடத்த விடாமல் செய்கின்ற ஒரு முதுகெலும்புள்ள ஆட்சியாக தளர்ந்த தமிழகம் மீண்டும் உருவாவதற்கு, தமிழர்கள் வாழ்விலே மீண்டும் வளர்ச்சி ஏற்படுவதற்கு, மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சியை உருவாக்கி தருவதற்கு நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து போராடி தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை அமைப்போம் என்று